வணக்கம், வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனான ஒரு ரெண்டு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் இருந்தாலே வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் என்னை பொறுத்தளவு ஈஸியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ரெண்டு ஆப்புமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸிக்கலானது பிஎம்ஐனா என்ன, நம்மளோட கெலோரின் கவுண்ட் எவ்வளோ வேணும், நம்ம ஒரு நாளைக்கு டெய்லி கெலோரின் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கானது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கூகுள் போய்ட்டு பிஎம்ஐ கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மூணாவது இருக்குது பாருங்கள், பிஎம்ஐ கேல்குலேட்டர்னு. இதை டச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ஏஜி மெயிலா ஃபீமெயிலான்னு கேட்கும். அப்புறம் உங்களோட ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் வந்து உங்களோட கரெக்டான அளவு கொடுக்கணும், தப்பாக கொடுக்காதீங்க. இது வந்து சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இது தான். நீங்கள் வந்து ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கரெக்டாக கொடுங்க. ஹைட்டு வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருப்பாங்க, அதில் சென்டிமீட்டரில் கொடுங்க. உங்களோட கரண்ட் வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் கேல்குலேட்டர் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்களா, நார்மலாக இருக்கீங்களா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நார்மல், அந்த எல்லோ கலர் வந்து ஓவர் வெயிட், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க பாருங்கள் ஒரு ஆரஞ்சு, அது வந்து ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஒபிசிட்டி செகண்ட் லெவல், இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அதை பார்க்க படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து நம்ம ஒபிசிட்டி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு இது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒபிசிட்டி எப்படி இருக்கோங்க, எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கெலோரின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கெலோரின் வேணுங்கிறது தெரிஞ்சுப்போம். இதுவும் கூகுளில் தான் போகணும், கூகுளில் டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கெலோரின் கேல்குலேட்டர்னு சொல்லி போடுங்க. கெலோரின் கேல்குலேட்டர்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இதை தான் நம்ம டச் பண்ணோம். இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஏஜி மொதல் போட்டிங்களே அதே தான், மேல் அண்ட் ஃபீமேல், ஹைட்டு, உங்களோட வெயிட்டு, இதை வந்து கரெக்டாக அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வெயிட் எல்லாம் கரெக்டானது கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக காட்டும். இப்போ வந்து இதில் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதாவது நம்ம எக்ஸசைஸ் எந்த லெவலில் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதை கேட்குது. நீங்கள் எக்ஸசைஸ் எப்படி ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிங்களா, இந்த மாதிரி கேட்குது. நான் வந்து லைட் எக்ஸசைஸ் அதுவே கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம வீட்டு வேலைங்க சின்ன சின்னதாக பண்ணுவோம்ல, அதுவே இல்லை லைட் எக்ஸசைஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கெலோரின் எடுத்துக்கணும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெலோரின் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ இருக்கிற இந்த 80 கிலோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து 1721 கெலோரின் எடுத்துக்கணும். இதிலேருந்து நான் ஒரு 1/2 கிலோ குறைக்கணும், அதாவது வாரம் 1/2 கிலோ குறைக்கணும் அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் கெலோரின் கம்மி பண்ணி 1471 கெலோரின் எடுக்கணும். இப்படி அதாவது 1/2 கிலோ குறைக்கணும் எவ்வளோ, 1 கிலோ குறைக்கணும்னா எவ்வளோன்னு சொல்லி அதிலே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 1 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா 721 கெலோரின் குறைக்கணும்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக அதை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கெலோரின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 1200 கெலோரின் கீழே இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட் நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் எழுதியிருப்பாங்க 1200 கெலோரின் கீழே நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்னு. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு 721 கெலோரின் வந்து ஒரு நாளைக்கு எடுத்தால் 1 கிலோ வாரம் 1 கிலோ வெயிட் லாஸ் ஆகும்னு போட்டிருக்கு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 1200 கெலோரின் எடுக்கணும். 1200 கெலோரின் எடுத்துட்டு மீதி அந்த 500 கெலோரினை வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து ஃபோன் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு வந்து வாரம் 1 கிலோ குறையும். ஆனால் சாப்பாடு வந்து இந்த லெவல் எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக 1200 கெலோரின் குறைஞ்சி எடுக்கவே எடுக்காதீங்க. அது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது, நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஆப் பார்க்கலாம். இந்த ஆப் வந்து எதுக்குன்னா, நம்மளோட ஃபுட் கால்குலேட்டருங்க. இது நம்ம டெய்லி நம்ம எவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கிறோம், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நான் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து கெலோரின் கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெலோரின் கவுண்ட் பண்ணுற ஆப் வரும்.
நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே வந்து ஹெல்த்தி பைமி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக அது வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ஹெல்த்தி பைமி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஆப் செட் ஆகுதோ இதை எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்டால் ஹெல்த்தி பைமி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு சொல்லுவேன். மை ஃபிட்னஸ் பாலும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹெல்த்தி பைமி எனக்கு ஓகேவாக இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை டவுன்லோட் ஆகட்டு. எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா, வெயிட் கெயின் பண்ண போகிறீங்களா, உங்களோட கெலோரிங் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதில் வெயிட் லாஸ் டச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கேன். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கி உங்களோட மொபைல் நம்பர் அதில் வந்து சைனப் பண்ண கேட்கும். இதில் வந்து சைனப் பண்ணுறக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு சைனப் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் மொபைல் நம்பர் கொடுக்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே நம்ம மொபைல் நம்பர் எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். நான் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ் வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து சைனப் பண்ணிக்கிறேன். இப்போ சைனப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இதில் வந்து உங்களோட நேம் கேட்கும். நீங்கள் எந்த நேம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் இதில், அது உங்களோட இஷ்டம்தான். உங்களோட ஒரிஜினல் நேம் தான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதில் எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதில் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரின்னு சொல்லி கேட்கும். இது அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்குறதுக்கு வந்து அந்த சிம்பிள் இருக்கும், அதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அதில் சென்னை இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். நான் சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தால லாங்குவேஜ் வந்து நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெயிலாக ஃபீமேலான்னு கேட்குது, அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட ஏஜி, இதில் வந்து கரெக்டான டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரின்னு எடுக்கணுங்கிறது காட்டும். இதில் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் கேட்கும். நான் வந்து லைட் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து உங்களோட ஹைட்டு, ஹைட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட கரண்ட் வெயிட்டு, நீங்கள் இப்போ என்ன வெயிட் இருக்கீங்கங்கிறத கொடுக்கணும். அடுத்தால வந்து உங்களோட டார்கெட் வெயிட். நான் வந்து என்னோடய டார்கெட் வெயிட் வந்து 52 போடுறேன். அப்புறம் உங்களுக்கு எதனா ஒரு, அதாவது மெடிக்கல் ரிசோர்ஸ் எதனா இருக்கான்னு கேட்குது. பிசிஓடி, தைராய்டு, இந்த மாதிரி எனக்கு பிசிஓடி இருக்கு, நான் பிசிஓடி கொடுத்துக்கிறேன். இது சும்மா ஒரு பேசிக்கான ஒரு இது தான், மற்றபடி இதில் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இது நமக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சு. இனி இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதில் நான் பைசா பே பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து கலோரின் கவுண்ட் மட்டும்தான் தேவை எனக்கு. இதில் அது மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அதில் கொடுத்துருக்க கலோரின் அளவு கூட நான் எடுக்க மாட்டேன். எனக்கு என்னோடய ஹைட்டு வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரின்னு வந்து என்னோடய பிஎம்ஐயில் காட்டுதோ அதை மட்டும்தான் நான் இதில் எடுத்துப்பேன். எனக்கு கலோரின் கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இதை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கும். நான் அதில் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு நான் உங்களுக்கு டச் பண்ணி அதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத அதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கலோரின், எவ்வளோ கார்ப்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து இப்போ தோசைன்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டோன்னே அது பிளேன் தோசையாக எந்த மாதிரி தோசைன்னு சொல்லி அதுவே ஒரு சில டீட்டெயில் கொடுக்கும். நான் பிளேன் தோசை எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறது, ஆட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சைஸில் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும். அதாவது ஸ்மால் சைஸாக இல்லை கிராமில் போடணுன்னாலும் நீங்கள் எப்படி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஒரு பீஸ் மீடியம் சைஸ்ன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதிலே வந்து நீங்கள் கலோரின், நம்ம எவ்வளோ கார்ப்ஸ் எடுத்தோம், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்தோம், எவ்வளோ ஃபைபர் எடுத்தோன்னு சொல்லி தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கலோரின் கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரின் எடுக்கேங்கிறதுக்காக மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்டெப் கவுண்டர் ஆப்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப் வரும். இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொதல் ஃபேஸர் ஆப் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அதனால் இப்போ இந்த இது வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாலே போதும். இதில் வந்து உங்களோட ஹைட்டு வெயிட்டு இந்த ரெண்டு மட்டும்தான் கேட்கும். அது டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், இதை இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்குள்ளே போய் கூட பார்க்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்லேயே அதெல்லாம் வந்துடும் அந்த டீட்டெயிலு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம மொபைலில் வந்து மேலேருந்து கீழே தள்ளி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்கங்கிறது வந்துடும். இப்போ அவ்வளோதாங்க, இது யூஸ் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியானது தான். இப்போ இந்த ஆப்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இது வந்து எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தல வெயிட் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் மேக் பண்ணேன். இதில் வந்து நான் வந்து தெரிஞ்சிக்க விஷயம் வந்து எனக்கு ஒபிசிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கலோரின் கவுண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுன்னே சொல்லுவேன். இப்போ வந்து நான் எனக்கு நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வெயிட் வந்து 87 கிலோ. இதில் ஒபிசிட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒபிசிட்டி 2nd லெவலில் இருந்திருக்கேன். இந்த 7 kg வெயிட் லாஸ்க்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து ஒபிசிட்டி வந்து நான் 2nd லெவலில் இருந்திருக்கேன். இப்போ வந்து என்னோடய வெயிட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பார்த்தீங்க நான் என்ன லெவலில் இருந்தேன்னு. நான் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஐயோ நம்ம இவ்வளோ லெவலில் இருக்கோம், இதை கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட பிஎம்ஐச்ச செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கீங்களா, நார்மலாக இருக்கீங்களா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களாங்கிறது உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ உள்ள ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 80 kg ஓபிசிட்டி 1st லெவல் வந்துட்டேன். எனக்கு அந்த 2nd லெவலில் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ 1st லெவல் வந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்போ எனக்கு வந்து நான் ஓவர் வெயிட்டுக்கு அந்த எல்லோவை தொடணும், அந்த எல்லோவை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த 2nd லெவலில் அதாவது 1st லெவலை விட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். நான் அதுக்கான இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவும் நான் அதுக்காக தான் மெயினாக வந்து இப்போ இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சு 10-week challenge வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வார மண்டேலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். வார மண்டே அப்படின்னா நவம்பர் 15லேருந்து இந்த வெயிட் லாஸ் வந்து 10 week ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் மண்டே வந்து என்னோடய வெயிட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்து நம்ம வெயிட் செக் பண்ணலாம். ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை வந்து 1 கிலோ குறைஞ்சிருக்கணும். ரொம்ப டார்கெட் வைக்காதீங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், உங்களோட வெயிட் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 கிலோவை குறைக்கணும் இந்த வாரம், அதை மட்டும் டார்கெட்டாக வைங்க. 1 கிலோங்கிறது ரொம்ப ஈஸி தானே, அந்த 1 கிலோ குறைக்கணுங்கிறது மட்டும் டார்கெட்டாக வைங்க. ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.